அவசரகால உலகில் ஒவ்வொருவரினதும் நொடிப்பொழுதை பயனுள்ளதாக மாற்றுவதற்கும் உணர்வு அறிந்து கொள்ளவும் எல்லோருக்கும் நேரம் சரியாக அமையாது போகலாம் ஒரு வாரம் பின்னோக்கி பார்த்தால் நமக்கு தேவையான பலவற்றை அறிந்து கொள்ள முடியாத சந்தர்ப்பங்கள் உண்டு இதற்கு எமது லங்காஸ்ரீ செய்தி சேவை உங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறது அந்த வகையில் கடந்த வாரம் இடம்பெற்ற செய்திகளில் அதிகம் படிக்கப்பட்ட செய்திகள் செய்தி பார்வையில் தொகுக்கப்பட்டுள்ளது திருகோணமலை கடலில் யாரும் அறியாத அதிசயம் திருகோணேஸ்வரம் ஆலயத்தின் ராவணன் வெட்டுக்கு அருகே கடலின் அடியிலிருந்து பழைய அழகிய சிலைகள் மீட்கப்பட்டுள்ளன கடல் மட்டத்திலிருந்து எண்பது அடிக்கு கீழே குறித்த சிலைகள் மீட்கப்பட்டுள்ளது திருகோணமலை பிரதேசமானது பிரதான காலத்திலிருந்து தமிழர்களின் தலைநகரமாகவும் தமிழர்களின் பண்பாட்டு விழுமியங்களை அதிகளவில் உள்ளடக்கிய நகரமாகவும் பார்க்கப்படுகின்றது இது தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்தில் தமிழர் தாயகத்தின் தலைநகராக அறிவிக்கப்பட்டு சிறப்புடன் திகழ்ந்தது இந்த நிலையில் திருகோணேஸ்வரம் ஆலயத்திற்கு அருகே தற்போது மீட்கப்பட்டுள்ள சிலைகள் தொடர்பில் பல விமர்சனங்கள் எழுந்துள்ளன இவை குறித்த ஆலயத்தினுடைய சிலைகளா அல்லது ஆலய கட்டுமானத்தின் போது நீரினுள் புதைய போனவையா என்ற பல சந்தேகங்கள் எழுந்துள்ளன எனினும் தமிழர் தாயகமான திருகோணமலையில் மீட்கப்பட்ட இந்த அழகிய சிலைகள் தமிழர்களின் சிறப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குகிறார் ரணில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க களமிறக்கப்படுவார் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார் கண்டி அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடாதிபதிகளை சந்தித்து ஆசி பெற்றதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெறும் நம்பிக்கையில்லா பிரேரணையில் வெற்றி பெற்றமை போல அது நடைபெறும் என்றும் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார் இதேவேளை அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது தொடர்பாக மஹிந்த அணிக்குள் முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் நவீன் திசா குறிப்பிட்டுள்ளார் இதுவரை காலமும் கோத்தபாய் ராஜபக்சேதான் ஜனாதிபதி வேட்பாளர் என எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் இந்த குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சம்பந்தன் கண்ணாடியின் முன் நின்று அவரை பார்க்க வேண்டும் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கூட்டமைப்பின் தலைமை சரியாக செயற்படாவினின் அது தமிழ் சமூகத்தின் நலன்களை பாதிக்கும் என வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்களுடன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தலைமைத்துவத்தின் அரசியல் செயற்திறன் போதுமானதாக இல்லை என்பதை மட்டும் சுட்டிக்காட்டியிருந்தேன் அண்மைய தேர்தல் முடிவுகள் எனது அச்சத்தை நியாயப்படுத்தியுள்ளது தலைமைத்துவம் கண்ணாடி முன் தம்மை பார்க்க வேண்டும் அதன் பின்னர் நான் கூறியது சரியா தவறா என்று முடிவு செய்ய முடியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைத்துவம் செயற்திறனுடன் இயங்காவிடின் அது நிச்சயமாக தமிழ் சமூகத்தின் நலன்களை பாதிக்கும் என்றும் வட மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் இலங்கை மக்களுக்கு மற்றும் அதிர்ச்சி செய்தி இலங்கையில் சமையல் எரிவாயுக்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் இறக்குமதி முழு ஆடைப்பால்மாக்களின் விலைகளும் அதிகரிக்கப்படலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் இலங்கையின் அமைச்சரவை உபக்குழு ஆராய்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் எப்போது குறித்த பால்மாக்களின் விலைகள் அதிகரிக்கப்படும் என்ற தீர்மானம் இதுவரையும் எடுக்கப்படவில்லை என்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இறக்குமதி பால்மாக்களின் விலைகள் ஏற்கனவே ஆறு மாதங்களுக்கு முன்னர் அதிகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மக்களின் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் ஏற்கனவே அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அண்மையில் எரிவாயுவின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டது இந்த நிலையில் பால்மாவின் விலை மீண்டும் அதிகரிக்கும் என்ற செய்தி மக்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்து ருவான்புர பிரதேச பகுதியில் நேற்று இரவு ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் ஒரு வீடு முற்றாக எரிந்து நாசமாகி உள்ளது